ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஜே டெய்லரிங். ரொம்ப நாளாக சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 42 சைஸ் பிளவுஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 42-44 சைஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து என்ன நெக்கு அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். இந்த நோட்டில் நான் எழுதி வச்சுருக்க மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து அளவுகளை எழுதி வச்சுக்கோங்க. 42 சைஸ் இருக்கவங்க ஷோல்டருக்கு 6.5 இன்ச்சு, ஆம்ஹோல் 6.5 இன்ச்சு, நெக்கோட அகலும் 3 இன்ச்சு வைக்கலாம். 44 சைஸ் இருக்கிறவங்க ஷோல்டர் 7 இன்ச்சு, ஆம்ஹோலும் 7 இன்ச்சு, நெக்கோட அகலும் 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. 3.5 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து மற்ற அளவுகள் எல்லாமே நான் இந்த அளவு பிளவுஸில் எப்படி எடுத்து எழுதுகிறேனோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு அதை எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் அளவு பிளவுஸ்லேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து நான் சொல்கிற மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளவுஸோட ஹைட் எடுத்துக்கிறேன் நான், 15.5 இன்ச் இருக்குது. கூட வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணுமோ சேர்த்துப்போம் தையலுக்கு. இப்போ வந்து பிளவுஸ் இருக்கிறத மட்டும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். 15.5 இன்ச் நான் எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. அதுவும் நான் வந்து பேக் நெக்கு, அதாவது பின் கழுத்துக்கு நேராக நான் குறித்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முன் கழுத்தும் இப்படியே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு பாருங்கள், 6.5 இன்ச் இருக்குது முன் கழுத்து. அதையும் நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். அடுத்தது கையோட உயரம் பார்த்துக்கலாம். ஷோல்டரில் கை ஜாயின் பண்ணிக்க இடத்துல இருந்து கையோட மன வரைக்கும் எடுத்துக்கோங்க, 6 இன்ச் இருக்குது. அதுவும் நான் எழுதி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரவுண்டு, அதாவது கை சுற்றளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, 8 இன்ச் இருக்குது. இதே மாதிரி உங்களோட கரெக்டாக இருக்க ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் பிளவுஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இடுப்பு அளவு எடுத்துக்கலாம். ஹிப் சைஸ் வந்து இந்த மாதிரி கொக்கி சைடு இருக்கு இல்லையா, அந்த கொக்கி சைடில் ஃபஸ்ட்லேருந்தே மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் டேப்பை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டே வாங்க, லூஸ் இல்லாமல். இந்த மாதிரி பிடிச்சிட்டே வரும்போது நம்ம இந்த மாட்டுறதுக்காக ஒரு ஐ ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பட்டியை விட்டுட்டு மெஷர்மெண்ட் பண்ணணும். 38.25 இருக்குது எனக்கு, அந்த 38.25 நான் அப்படியே குறிச்சிக்கிறேன். ஞாபகமாக அந்த ஐ அந்த பட்டியும் சேர்த்து மெஷர் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அதை விட்டுட்டு தான் மெஷர் பண்ணணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த 38.25 அதை வந்து நாலாக பிரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ அப்பர் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதாவது பாடியோட சுற்றளவு. அதுக்கு வந்து இந்த மாதிரி பேக் சைடு பிளவுஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, லூஸ் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி அகலமாக கரெக்டாக வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஆம் ஹோல் கிட்டேருந்து, அதாவது இந்த அக்குள் கிட்டேருந்து அந்த அக்குள் வரைக்கும் மெஷர் பண்ண போகிறோம் பேக்கில் மட்டும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணால் 22 இன்ச் இருக்குது பின்னாடி, அதை தனியாக ஒரு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டு மெஷர் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இருக்கணும், அப்போ தான் நம்ம இழுத்து பூட்டும் போது ஃப்ரண்ட்டில் கப் ஷேப்பு எல்லாமே வந்து ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஆம்ஹோல் கிட்டேருந்து கொக்கி சைடு ஃபுல்லாகவே நான் வந்து மெஷர் பண்ணுறேன், 10 இன்ச் இருக்குது. இந்த சைடில் வந்து அந்த ஐப்பட்டியை விட்டுட்டு மெஷர் பண்ணணும், 10 இன்ச் இருக்குது. அப்போ வந்து பேக்கில் 22 இன்ச், முன்னாடி வந்து ரெண்டு சைடும் 10-10 இன்ச், அப்போ 20 இன்ச். பேக்கில் 22, முன்னாடி 20, 42 இன்ச் வந்து டோட்டல் வந்து பாடி சுற்றளவு வந்து இந்த பிளவுஸில் இருக்குது. இந்த பாடி சுற்றளவு நான் எடுத்தேன் இல்லையா, இப்போ இந்த அப்பர் பாடி இதுதான் வந்து பிளவுஸோட மெஷர்மெண்ட்டு. திரும்ப கூட நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள், நெக்கோட அகலம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்துக்கோங்க. பின்னாடி பேக்கில் 22, ஃப்ரண்ட்டில் 20, டோட்டல் 42. அந்த 42 தான் அப்பர் பாடிக்கு நேராக வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். இப்போ அதையும் நாலாக பிரிச்சுக்கலாம். எனக்கு வந்து கணக்கு பண்ண தெரியாது, நான் வந்து எனக்கு வந்து ஈஸியாக வேணும் அப்படின்னிங்கன்னா டேப்பை வந்து 42 வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரை பிடிச்சிட்டு ஒரு முனை எடுத்து இந்த மாதிரி இன்னொரு வாட்டி மடிச்சிங்கன்னா நாலாக பிரித்த மெஷர்மெண்ட் கிடச்சிரும். நான் வந்து கணக்கு பண்ண தெரியாதவங்களுக்காக இந்த மாதிரி ஈஸியாக சொல்லியிருக்கேன். அப்போ பேக்குக்கு வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த 10.5 கூட 11.5. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிடுங்க, 10.5 1 இன்ச் எடுத்துட்டிங்கன்னா 9.5 இன்ச் அதை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 38.25 நாலாக பிரிச்சு நாலாக பிரிச்சுட்டு 9.6 வருது, அதாவது 9.5 கோடு வந்துச்சு. அதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேக்குக்கு வந்து 1 இன்ச் ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, 10.6. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 8.6 எழுதி வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இ
இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுத்து முடிச்சாச்சு. இனிமேல் வந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஆம்கோலுக்கும் நெக்கோட வித்து, அதுக்கப்புறம் ஷோல்டர், இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லைனிங்கை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. ரஃப் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு, கீழே பார்த்தீங்கன்னா அன்இவனாக இருக்குது இதில், அதனால் நான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது 42 சைஸ் இவங்களுக்கு. ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. அப்போ வந்து என்னென்னா 1 மீட்டர் தான் அவங்க வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து பத்தாது நமக்கு. கிராஸ் கட்டிங் ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா நமக்கு ஓரளவுக்கு பத்திரும், ஆனால் வந்து இவங்க கிராஸ் கட்டிங்கும் கேட்டிருக்காங்க, சைஸும் 42ன்றனால பத்தலை. அதனால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கீழே வந்து 2 இன்ச் விடுவோம் இல்லையா மடித்து தைக்கிறதுக்காக, அந்த 2 இன்ச் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸோட ஹைட்டும் வந்து ஜாஸ்தி, இதில் 15.5 இன்ச் இருக்குது ப்ளவுஸோட ஹைட்டு. அப்போ 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்தா நமக்கு வந்து 16 இன்ச் வந்து நம்ம வைக்கணும். மேலே 16 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க கிளாத்தை நம்ம பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வேணும், கைக்கு வேணும், பட்டிக்கு வேணும், எல்லாத்துக்குமே வந்து கிளாத் வந்து பத்தாது. அதனால் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. பத்தாதுன்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம 2 இன்ச் விடுறதுக்கு பதிலாக 1/2 இன்ச் மட்டும் கீழே விட்டுக்கலாம். இந்த 1/2 இன்ச் மட்டும் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு லைனிங் துணியை வச்சு ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு லைனிங் துணி எடுத்துகிட்டு கீழே நம்ம கொடுத்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அது எப்படின்னு ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ கீழே வந்து 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு அதுலேருந்து நான் 16 இன்ச் எடுக்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கீழே 2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக விடுவோம் இல்லையா, அதுக்கு பதில் நான் 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு ப்ளவுஸோட ஹைட் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட ஹைட் கூட 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க ஷோல்டர் தையலுக்காக. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஷோல்டர் குறிச்சிக்கலாம். நான் வந்து 42 சைஸுக்கு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் சொல்லியிருந்தேன், 3 இன்ச் நெக்கோட அகலம் சொல்லியிருந்தேன். பேக் நெக் அதாவது பின் கழுத்து வந்து 9 வந்து நம்ம எடுத்திருந்தோம், அந்த 9 வந்து இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த இடத்துலையும் 3 வந்து அகலம் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போது 1/2 இன்ச் ஹைட்டில் வந்து நம்ம ஆம்கோல் எடுத்துக்கலாம். ஷோல்டரும் 1/2 இருக்கனால ரெண்டுத்தையும் நம்ம மார்க் பண்ணி கோடு வந்து கிராஸாக போயிடாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சைட்லையும் நம்ம 1/2 மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பேக் பார்ட் இல்லையா, அதனால நம்ம வந்து அப்பர் பாடி மெஷர்மெண்ட், அதாவது அக்கிளுக்கு கீழே எடுத்தோம்ல அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து 4 பிரிச்சுட்டு பேக்குன்னு போட்டு 1 இன்ச் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 1 இன்ச் ஆட் பண்ண மெஷர்மெண்ட்டை இந்த இடத்துல குறிச்சிக்கலாம், 11.5. அதுக்கப்புறம் 2 இன்ச் தையலுக்கு குறிச்சிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனால் பேக்கில் 1 இன்ச் ஆட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து இதுக்கெல்லாம் டீட்டெயிலாக வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொக்கி பட்டிக்கும் ஐ பட்டிக்கும் நடுவில் கேப் வரணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் இழுத்து பூட்டும் போது கரெக்டாக வரும். அதுக்காக தான் வந்து நம்ம 1 இன்ச் பேக்குக்கு ஆட் பண்ணுறோம். இப்போ ஆம்கோலோட ஹைட் 1/2 இல்லையா, அதில் பாதி குறிச்சிக்கோங்க 3.5. இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் குறிச்சிக்கோங்க கார்னர் கிட்ட. இந்த 3 டாட்டையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஆம்ஹோல் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நிறைய சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருந்த டவுட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் கிடச்சிது, உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே சரியில்லை அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது, தேங்க்யூ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான மெசேஜஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே கமிங் வீடியோஸில் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, நான் அந்த மாதிரி டபுள் கட்டோரி ப்ளவுஸு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கண்டினியூவாக வரப்போகுது. நிறைய சூப்பரான வீடியோஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேக் பார்ட்டில் ரெண்டு இடத்துல அர்க்காத் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த லைனிங்கோட இன்னொரு கார்னரில் நம்ம ஹேண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட்லேயும் பாருங்கள் கிளாத் வந்து கிராஸாக தான் இருக்குது. இதையும் வந்து நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக லைன் ஒன்று போட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு கிளாத்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக இல்லைனா மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை இன்ச் வந்து கீழே ஃபோல்டிங்காக, அதாவது தைக்கும் போது அடித்து திருப்பதுக்காக ஒரு அரை இன்ச் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையோட ஒயரும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் 6 இன்ச்சு, ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க. ஸோ 6.5 இன்ச் வந்து நம்ம குறிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2.5 இன்ச் குறிச்சிக்கோங்க. மேலே இருந்து 2.5 இன்ச்க்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். கை வந்து ரொம்ப சின்னதுன்றனால நான் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெரிய கை ஒரு 6.5 அந்த மாதிரி வைக்கிற மாதிரினா 2.75 இன்ச்சு, அதை விட பெருசாக இருந்தால் 3 இன்ச் வந்து இந்த லைன் நடுவில் இருக்க லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக் பார்ட்லேருந்தே இந்த ஆம்ஹோல ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து மெஷர் பண்ணிகிட்டே வரேன். 1.5 இன்ச் இருக்குது கரெக்டாக. கரெக்டான மெஷர்மெண்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரைக்கும். அப்போ அதில் 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிடுங்க, 9.5 இன்ச்சு. இப்போ பாருங்கள் இங்கே தையலுக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1.5 இன்ச்சாவது நமக்கு இருந்தால் தான் தையல் போடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக மடிச்சுக்கிறேன். இப்போது 9.5 இன்ச் வச்சுட்டு அடுத்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு நமக்கு துணி இருக்குது, போதும். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கோடில் 2 இன்ச் வந்து இந்த மாதிரி குறிச்சிட்டு கர்வ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச் வந்து இந்த கர்வ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான், ரொம்ப தூரம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இல்லை ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த 2 இன்ச்லேருந்து அந்த வளைவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரவுண்டு 8 இன்ச் வச்சுட்டு 2 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு நேராக ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் வந்து இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம சென்டர் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக மடிக்க முடியும். இந்த 2 கிளாத்துக்கு நம்ம ஜாயின்ஸ் போடணும். அது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த ஜாயின் போடுறது. அது எப்படின்னு நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்க சொல்கிறேன். அடுத்தது மீதி இருக்க துணி பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட்டும் பட்டியும் எடுக்கணும். இப்போ வந்து இந்த ஓப்பன் சைடு என்னோடய சைடில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். கை கட் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு வந்து என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போடுங்க, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. என்னென்னு தெரில, இப்போ எல்லாமே கண்டினியூவாக கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாகவே வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நல்ல ஒரு முக்கோணம் ஷேப் வரணும். என்னோடய லெஃப்ட்டு ஹேண்ட்கிட்ட பாருங்கள் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃபுல் கிராஸில் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி இந்த இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கேல் எடுத்துகிட்டு ப்ளவுஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்தால் இந்த லைன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா ப்ளவுஸோட ஃபஸ்ட்லேருந்தே நம்ம போடுவோம், அதனால் நமக்கு தெரியும். இது கிராஸ் கட்டிங் அப்படின்றனால நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் எது வரைக்கும் இருக்கோ அது வரையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கோட அகலம், ஷோல்டரு, ஆர்ம் ஹோல் எல்லாமே அப்படியே என்ன பேக்கில் பேக் பார்ட்டில் இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ப்ளவுஸ் இருக்கிறத விட ஒரு 1/2 இன்ச் நான் வந்து எக்ஸ்ட்ரா லைன் போட்டிருக்கேன். ஏன்னா ஆர்ம் ஹோல் கிட்டே ஒரு டாட் பிடிக்கும் போது கரெக்டாக வந்துடும், அதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இந்த மாதிரி நெக்கோட ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம வரைஞ்சி வச்சுட்டு பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கோட ஹைட் வந்து 6.5 இன்ச் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த 6.5 இன்ச்சை வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம்.
இப்போது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கண்டினியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இந்த நெக் அந்த பிளவுஸோட அளவு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு அரை இன்ச் வந்து நான் எப்போவுமே கம்மி பண்ணுவோம் நம்ம ஷேப்புக்காக. ஆனால் இது 42 சைஸ் இல்லையா, 40 சைஸ்க்கு மேலே வரும்போது அந்த ஃப்ரண்ட்டில் அரை இன்ச் கம்மி பண்ணக்கூடாது. இந்த நெக்குலேயும் வந்து ஒரு அரை இன்ச் உள்ளே தள்ளி வளைவாக வரைவோம்ல, அதுவும் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடி அரை இன்ச் கம்மி பண்ணலை, அதனால் நெக்கும் நம்ம பண்ண தேவையில்லை. அதே மாதிரி முன்னாடி அரை இன்ச்சும் கம்மி பண்ண தேவையில்லை. 40 சைஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அப்படியே வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து மேலே அரை இன்ச் தையலுக்கும் கீழே அரை இன்ச் தையலுக்கும் சேர்த்துக்கோங்க. 13.5 இன்ச் வந்து இருக்குது, அது கூட நான் ஒரு இன்ச் சேர்த்துக்கிறேன் தையலுக்காக. இப்போ 14.5 இன்ச் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஷோல்டர்லேருந்து 14.5 இன்ச் எடுத்துகிட்டு நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த லைன்லேருந்து 4 இன்ச்சுக்கு நேராக ஒன்று குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மேல் பக்கமாக ஃபஸ்ட்டு அந்த லைன் இருக்கு இல்லையா, அதில் 2 இன்ச் குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 2 இன்ச் குறிச்சிக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் கிளாத்து கம்மியாக இருக்கனால நான் அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடியே குறித்து அந்த லைன் அதில் இழுத்து விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இந்த ரெண்டு டாட்டையும் இந்த சென்டர் டாட் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் மட்டும் நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி வரையணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் எப்படி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த கைக்கிட்ட எந்த லூஸும் இல்லாமல், பேக்லேயும் எந்த லூஸும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் கூட எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ஆம்குல் இந்த மாதிரி அரை இன்ச் உள்ளே தள்ளி பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு அரை இன்ச் கீழே தள்ளி நம்ம வந்து அந்த வளைவை வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரண்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபிட்டிங்க்காக நம்ம வந்து ரொம்ப அழகாக ஃபிட்டிங் வேணும்னா கொஞ்சம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து பண்ணால் தான் வந்து ஃப்ரண்ட் எல்லாம் வந்து நீட்டாக வரும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ரெண்டு ப்ளவுஸ், நீங்கள் ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா கூட நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் ஒரு ரெண்டு டைம் நீங்கள் கட்டிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிரும். நான் கிளாஸில் வந்து கிளாஸ் எடுக்கும் போது அப்படி தான் நான் வந்து ஃபஸ்ட்டில் ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து துணியில் வந்து கட் பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் வந்து நீட்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது மீதி இருக்க கிளாத்தில் பட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 40 சைஸ்க்கு மேலே போகும்போது 1.5 இன்ச் வந்து நான் பட்டியோட லென்த் வந்து நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே நார்மல் 1.5 இன்ச் தான் அப்படின்ட்டு. இதில் எந்த சைடு பார்த்தாலுமே 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கலாம். அதனால தான் வந்து கொஞ்சம் ஒரு 0.25 மீட்டர் இல்லை ஒரு 10 சென்டிமீட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஜாயின்ஸ் போடாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஜாயின்ஸ் போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அடிக்காக வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த லைன்லேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். அதனால் ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன்லேருந்து இந்த மாதிரி பட்டியோட ஹைட் வந்து 5.5 இன்ச் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறுக்கில் 3.5 இன்ச் எடுத்துகிட்டு அதுக்கு நேராக 4.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 5.5 இன்ச் எடுத்தோம் இல்லையா, இப்போ 4.5 இன்ச். இப்போ பட்டியோட லென்த்து 10.5 இன்ச் எடுத்தல, அதுக்கு முன்னாடி 2 இன்ச்சில் 5 இன்ச் குறிச்சிக்கோங்க. இப்போ வந்து 5.5 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு இதுதான் வந்து பட்டியோட ஷேப்பு. ஆனால் எவ்வளோ தூரத்தில் அது குறித்தா அந்த ஷேப் அழகாக வரும் அப்படின்றதுக்காக தான் முன்னாடி 3.5 இன்ச்சும் லாஸ்ட் 10.5 இன்ச்சுக்கு முன்னாடி 2 இன்ச்சுக்கிட்டையும் அந்த ரெண்டாவது மெஷர்மெண்ட்டை வந்து நான் குறிக்க சொல்லியிருந்தேன். இதே மாதிரி பட்டி வந்து நான் எல்லாருக்கும் நார்மல் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து 42 சைஸு 46 44 சைஸ் இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டியை இதே மாதிரி நீங்கள் வந்து 10.5 வரைக்கும் வரைஞ்சிட்டு லென்த்து மட்டும் கொஞ்சம் அப்படியே இழுத்து விட்டுக்கணும். அதாவது அந்த 5 இன்ச் குறித்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே இழுத்து பட்டியை பெருசாக எடுத்துக்கணும். இதில் கிளாத் இல்லாததுனால நான் நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட் வந்து எப்படி வந்து அதை நம்ம வந்து பட்டியை லென்த் பண்ணுறது, கொஞ்சம் பட்டி லென்த்தாக எடுக்கணும், அதை வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கையோட லென்த்துக்காக மீதி இருக்கிற லைனிங்கில் வந்து நான்
கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சாரியோட கிளாத் வந்து மாம்பழ கலரு, அந்த கலர்லேருந்து ப்ளூ கலர் வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. பார்டரும் பார்டர் கலரில் வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கைக்காக நான் இந்த பார்டரை வந்து ஈக்குவலாக மடித்து போட்டிருக்கேன். நம்ம வந்து லைனிங்கில் ரெண்டு துணி கம்மியாக மடித்து போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி மேலே இருக்க கிளாத்தை போட வேண்டாம், ஏன்னா அந்த ஜாயின்ஸ் வந்து கைக்கு மேலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஈக்குவலாக போட்டுட்டு நம்ம நாலு சைட்லேயும் ஜாயின்ஸ் போடும்போது அது வந்து அண்டராம், அதாவது அக்குளுக்கு கீழே வந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி நாலாம் அடித்து ஒரு அரை இன்ச் விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஜாயின்ஸ் போடுறதுக்கு வந்து நான் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீறுறதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ கம்மியாக தான் நம்ம ஜாயின் போட வேண்டியிருக்கும். இப்போ கையில் லைனிங் கோட்டு போட்டோம் இல்லையா, வெட்டி வச்சோம் இல்லையா, அதையும் எடுத்து வச்சு கிளாத்தை வந்து கட் பண்ணி வைக்கும் போது அழகாக அதை மடித்து வைங்க. ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கமாக ஆயிடுச்சுன்னா தைக்கும் போது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நீட்டாக மெயின்டைன் பண்ணி நீட்டாக தைச்சிங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இப்போ வந்து இந்த பார்டர் கீழே வந்து இருக்கு இல்லையா, இந்த பார்டர் வந்து தேவையில்லை நமக்கு, கையில் ஜாயின் போடும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் ஒரு அரை இன்ச் அந்த பார்டரை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கீழே துணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் இந்த லைனிங், அதாவது பேக் பார்ட் வந்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு இருக்க மாதிரி பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த பார்டர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேக் பார்ட்டை போட்டதுக்கு அப்புறமா நம்ம எந்த சைட்லாம் கட் பண்ணுறோமோ அந்த சைடில் ஒரு அரை இன்ச் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதனால் கட் பண்ணுற சைடில் எல்லாம் ஒரு அரை இன்ச் வந்து கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டான கிளாத் இது, ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம், அதாவது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் வந்து விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பேக் பார்ட்டையும் அழகாக வந்து மடித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஏ சைட்லேயும் கை கட் பண்ணது லெஃப்ட் சைட், என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும்னு. ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய கிளாத்தும் கிராஸில் தான் போடணும், அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். லைனிங்கோட ரொம்ப ஓரமே கட் பண்ணிட வேண்டாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டும் நான் வந்து ரஃபாக கட் பண்ணி வச்சுட்டேன், அதையும் அழகாக மடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் கிளாத் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அது நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணதுக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பட்டியை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்லியிருந்தேன் பட்டியோட லென்த்து, 1.5 இன்ச்சு ஒரு லென்த்து வந்து ஒரு 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எடுத்துகிட்டு அந்த 5 இன்ச் முடியுது இல்லையா, அதை அப்படியே அந்த 2.5 இன்ச்சுக்கு இழுத்து விட்டுக்கலாம். 2 இன்ச்சுக்கு அந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா பட்டியோட லென்த் வந்து பெருசாகிடும். அதை நான் வந்து டீட்டெயிலாக ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதுவுமே வந்து பட்டி சின்னதாக தான் இருக்குது, அதனால் அதே ஷேப்புக்கு நான் வெட்டி வச்சுக்கிறேன். மீதி இருக்க கிளாத்ஸை வச்சு நம்ம வந்து ஜாயின்ஸ் போட்டுக்கலாம். அது எப்படி எவ்வளோ லென்த் அப்படின்றத நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனும் கமெண்ட்டும் தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு, ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின்ட் ஆகிக்கோங்க. தேங்க்ஸ்.